என்ன மறக்கிற? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க போறங்களுக்கு சொல்லிச்சு போ. யாருக்கும் தெரியலப்பா, அவ்வளவு சுலபத்துல விட்டுருவோமா நாங்க? திருப்பி கொடு, எங்க முடிஞ்ச எங்கிட்ட வாங்கிருங்க. எங்க போயிட்டானே தெரியலையே. கேயோ அந்த லெட்டர் நேரே கேமமாக்கி கிட்டதான் குடுப்போம். எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. ஐயா சொன்ன லெட்டர் என் கிட்டதான் இருக்கு. அன்புள்ள யுமிகோவுக்கு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு நான் முழு தைரியத்தோட என் அன்பை வெளிப்படுத்துற மாதிரி இந்த கடிதத்தை எழுதியிருக்கேன். கெனிச்சி இதுல நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன். என்ன யுமிகோ, உன்னோட கண்ணு முட்டை கண்ணு, உன்னோட வாய் கிழிஞ்ச வாய், உன்னோட மூஞ்சி கோண மூஞ்சி, பாக்குறதுக்கு வெண்டக்கா மாதிரி இருக்க. இப்படி ஒரு பொண்ண நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி எழுதி இத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட போற. இந்த இதை எடுத்து போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துரு. அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கல்ல. இரு கேமுமாக்கி, உன்னை வச்சுக்கிறேன், போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு வரலவா? மரியாதையா நீ இல்லைக்கியோ, அந்த லெட்டர் என்கிட்ட ஒழுங்க திருப்பி கொடுத்துரு. உண்மையா இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்கவே கிடைக்காது. நீ இருந்து வந்த சிசி மாரு, சிசி மாரு அத போட விடாம தட்டுடி. இப்ப என்ன பண்றது? கைய விட்டு எடுக்க ட்ரை பண்ற, என் கை மாட்டுக்கு செய்ப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டல. என்ன கொண்டு வந்திருக்க? வெயிட் பண்ணுப்பா, இப்ப பாரு. இது சூப்பரான ஐடியா சிசி மாரு. முழுசா பாரு, இப்ப பாரு. வந்துரு வந்துரு வந்துரு, வெளிய வா 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 வா. லெட்டர் வந்துருச்சு. ஓ, பாப்பா உள்ள போயிடுச்சு. கவலைப்படாத, இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். உள்ள விட்ட உள்ள விட்ட தூக்க தூக்க தூக்க, வெளிய வெளிய வா. இது உள்ள போயிடுச்சு. இந்த இன்னொன்னு, வெளிய வா வெளிய வா. லெட்டர் கிடைக்கும். நிறுத்துங்க. ஏ திருட்டு பசங்களா, நீங்க இங்க எல்லாருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப நல்ல பையன் சார். இல்ல சார், எங்களுக்கு எங்களோட லெட்டர் தான் வேணும். பொய் சொல்றீங்களா? உங்க எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சதா புத்தி வரும். வாங்க என் கூட. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னது இது கையில ஓட்டுதே? வர வர அந்த பசங்க தொலை தாங்க முடியல, இப்படி பண்ணிட்டாங்களே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யூமிகோக்காக ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர் எழுதினா அதை கூட கெடுத்துட்டேன். அந்த கெம்பமாக்கி அந்த லெட்டர் படிச்சுட்டு யூமிகோ என்ன பத்தி என்ன நினைக்கிறாளோ தெரியல. என்ன நடக்க போகுதோ? நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை கெனிச்சி. சீக்கிரம் சீக்கிரமா ஓடிவாங்க, சீக்கிரம் தேடலாம். அங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கோம் சார். இந்த ஏரியா போஸ்ட்மேன் கிட்ட நீ யுமிகோக்கு எழுதின லெட்டர் இல்லவே இல்லை கெனிச்சி. அடுத்த போஸ்ட்மேன் வந்தாச்சு, வா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். பிரேக் பண்ணுங்க சார். உயிர் போய் உயிர் வந்துச்சுப்பா. கலக்கிட்டக்கியோ இப்ப நான் என் நிஞ்சா டெக்னிக்க உபயோகப்படுத்தியே தீரணும். டிங் 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 டிங். இப்ப கெம்மு மக்கி ஏமாற போறான்.
இந்த லெட்டர் படிச்சதும் யுமிக்கோ பயங்கர கோமா இருப்பா. நமக்கு அதானே பாச்ச வேணும். ஓ முயற்சி அடிச்சு நான் இங்க இருக்கேன். நீயா? நீ இங்க என்ன பண்ற? இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஹட்டோரி அந்த லெட்டர் கிடைச்சிருச்சா? இந்த அவரோட லெட்டர். ஐயோ வயித்துல பால வாத்த ஹட்டோரி. டிங் டிங். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? உங்க கிட்ட என் பேர்ல ஒரு லெட்டர் இருக்கும்னு யாரோ சொன்னாங்களே. இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. உனக்கு லெட்டர் வேணுமா? என்னி பார்க்கை கவிதை கொட்டது. எனக்கு இன்னும் பறக்கணும். இந்த விமானம் யாரோடதுன்னு தெரியுமா கெனச்சி? தெரியாது. இது ரிமோட் பிளேன். அப்படிதான் இருக்கு. என்னோட பிளேன் இதுக்குள்ள ஸ்பீக்கர் செட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். கிடையாது. கண்டுபிடிச்சே தீருவோம். இவ்ளோ பெரிய ஊர்ல அந்த ஒரு பையனை கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் இல்ல. இந்த ஷின்சோ நீயும் பாரு. அத எப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்க. நானும் பாக்குறேன். ஒரே சாப்பிடற பொருளா இருக்கு. என்ன சிஷிமாரு, இது எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் வேலைய பத்தியும் யோசிச்சு பாரு. அந்த விமானம் விட்ட பையன் எங்க இருப்பான் தெரியலையே. டிங் டிங், இவன் கையில ரிமோட் இல்லையே. எந்த மூலையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கானோ அந்த பையன், அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். மேலே பட்ட மாதிரி இருந்தது. ஆமா, இந்த வீட்ல இருந்தா வந்துச்சு. வாங்க சீக்கிரம் போலாம். என்னது? ஆமா, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, அது நான் தான். என்ன பண்ணுவீங்க? ஆனா நீங்க என் பிளேன உடைச்சிருக்கீங்க. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஆமா, அந்த விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீங்க ஒண்ணு என் கூட பேச வேணாம். எனக்கு உங்க கூட பேசவே பிடிக்கல. முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க. பார்த்தா உனக்கு எப்படி
என்ன இப்ப சண்டை போடலான்றீங்களா? உங்களை பாத்தியா ஷின்சு, அந்த பையனுக்கு கால அடிபட்டிருக்கு, அவனால நடக்க முடியாது போல இருக்கு. முதல்ல வீட்டு விட்டு வெளியே போங்க. உன்னோட கால் சீக்கிரமா குணமடையணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் நண்பா. சில நேரங்கள சில விஷயங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாம. பாவம், அந்த பையனுக்கு கால் உடஞ்சு போய் உட்காந்த இடத்துல இருந்தே விளையாடிக்கிட்டு இருந்தா, அவனை போய் நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. அதுக்குதான் அவசரப்பட்டு அந்த முடிவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி நான் கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா? ஓ, இவன அடக்காம நான் அடங்க மாட்டேன். கோவமா போயிருக்காங்க, அந்த பையனோட சண்டை போடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது கெனிச்சி? நாமளும் அங்க போறது நல்லதுன்னு தோணுது, என்ன சொல்ற? ஆமா ஹட்டூரி, நான் கூட அதான் நினைச்சேன். பட்டம் விட முடியலையே. உன்னாலயும் நிச்சயமா காத்தாடி விட முடியும், அதுவும் இப்பவே நண்பா. இந்தா இந்த கயிறை பிடி, இப்ப விளையாட்ட பாரு. இவன் என்ன பண்றான் ஒண்ணுமே புரியலையே. மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை குடுக்கறது தான் உண்மையான சந்தோஷம். தெரியுமா, நான் ஒரு பெரிய போராட்ட வீரன். சொல்ல என்ன விஷயம்? நான் தான் சொல்றேன்ல, நான் ஒரு போராட்ட வீரன். நீங்க என்ன சொன்னீங்க சார்? நான் என்னதான் உனக்கு தலை தலையா அடிச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரியவே போறதில்ல. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது சார். இத பார்த்தா எனக்கு கோபம் கோபமா வருது. படிக்கும் போது எப்படி உனக்கு தூக்கம் வரலாம்? நான் சொல்றத நீ திரும்ப சொல்ல ஆரம்பி. சார், உங்க முதுகுல செலுத்தி போர் வீரரின் போராட்டம். எல்லாம் வழக்க போலதான் போய்கிட்டு இருக்கு, புதுசா எதுவும் தெரியலையே. ஹே, அங்க பாரு, யார் அது? ஹட்டோரி கெமுமக்கே யாரோ ஒரு பொண்ண கூட்டிட்டு வரான். அது சாதாரண பொண்ணு இல்ல, நிஜமா ஒரு ராஜகுமாரியா இருக்கணும். அப்படியா? இந்த கெமுமக்கிக்கு எவ்வளவு தைரியம், என் ஃப்ரெண்ட் யூமிகோவ கடத்திக்கிட்டு வந்திருக்கான். ஹட்டோரி, போய் அவனுக்கு நல்ல பாட புகட்டு. உத்தரவு. என்ன சிரிக்கவே மாட்டேங்கிற? இங்க பாரு யுமிகோ, நீ என்னோட ஆளு. வீரர்களே, இந்த பெண்ணை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள். செல்லுங்கள். நாம அவங்களை பின்தொடரணும். சத்தம் போடாத. வீரர்களே, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க.
அவங்க ரெண்டு பேரையும் விடாதீங்க, போய் புடிங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. நீங்க எங்க போறீங்கன்னு பாத்துறேன். சொன்னதையே சொல்ற நிஞ்சா டெக்னிக். என்ன ஹட்டோரி இவ்ளோ கூட்டமா இருக்கீங்க? இப்ப நாம உள்ள போனா சரி வராது. ராத்திரி எல்லாரும் தூங்கின அப்புறமா நாம உள்ள போகலாம். அதான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் தூங்குறாங்க. நீ கவலைப்படாத, சீக்கிரமா அவங்கள விடுதலை பண்ணிடலாம். அது தூக்கிட்டாங்க, நம்ம கிளம்பலாம். நீ போய் ராஜகுமாரிய காப்பாத்து, இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். இங்க பாரு யுமிகோ, பயப்படாத, நான் உன் ஃப்ரெண்ட் கேணிச்சு தான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். அவங்கள விடாதீங்க, விடாதீங்க, அவங்கள தாக்குங்க. ஹட்டோரி வேலை முடிஞ்சிருச்சு, வா எஸ்கேப் ஆயிடலாம். கண்ணுல புகைய போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களே. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? ஓ, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. ஏ யுமிகோ வந்துட்டா. ஹட்டோரி என்னோட நண்பா. இல்ல இல்ல, இந்த ட்விஸ்ட் எல்லாம் வேண்டாம்.